செஞ்சு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் போல் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். 1 பட்டை, 5 கிராம்பு எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். 1 பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 10 பல் பூண்டு, கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கறியை இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சுப்போம். போன வீடியோவில் ஒரு தலையை வெட்டி க்ளீன் பண்ணி காமிச்சிருப்பேன், அதில் பாதி கறியை தான் இப்போ எடுத்திருக்கேன். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு இதை ஃபஸ்ட்டு வேக வச்சுப்போம். கறி மேலே முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது விசில் வச்சிடலாம். 1-8 விசில் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 8 விசில் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதில் இருக்க தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றிடாதீங்க, இது நம்மளுக்கு தேவைப்படும். இது இப்படியே இருக்கட்டும். ஒரு வானல்ல தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பட்டையும் கிராம்பு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்தது 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். 5 பூண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணிப்போம். 1 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் போல் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிப்போம்.
மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வேக வச்சிருக்க கறியை ஆட் பண்ணிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கறியெல்லாம் மசாலாவோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கறியை வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை இப்போ இதில் நம்ம சேர்த்துப்போம். இப்போ இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். வறுவலுக்காக அரைச்சி வச்சுருந்ததை இதில் சேர்த்துப்போம். இதில் பூண்டு, மிளகு, கருவேப்பிலை, பெருஞ்சீரகம் இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டும் நல்ல வாசனையும் கொடுக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதிலிருந்து தண்ணி வெளியே வர வரைக்கும் இது அப்படியே மிதமான சூட்லேயே வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் வத்திருச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, கறியும் நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். தலைக்கறி பார்த்தீங்கன்னா பொதுவாக லேடிஸுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறமா பண்ணி கொடுப்பாங்க, அப்போ தான் குழந்தைகளுக்கு சீக்கிரம் தலை நிற்கணும். அப்படி குழந்தைக்காக சாப்பிட்றவங்க இந்த மாதிரி தலைக்கறி வறுவலும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தலைக்கறி வறுவல் சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொத்தமல்லியை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம வறுவல் பிளேட்டில் மாற்றிக்கலாம். தலைக்கறி வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஒவ்வொரு பீஸ்லையுமே அந்த மசாலா நல்லா இறங்கியிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.